அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்லோம் சரவண பவ ஸ்டீம் கிரீம் கிளீம் க்ளௌம் ஸ்லோம் நம மற்றும் எனது ஆஸ்தான குருவான டாக்டர் ஆண்டாள் பி சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். எனக்கு நிறைய பொருள் வேணுங்க, புதையலோ இல்லை குவியலோ, அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட காத்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு வீசிட்டே இருக்கணும், கூரையை பிச்சுட்டு கொடுக்கணும், நான் என்ன பண்ணணும், எந்த கடவுளை வழிபட்டால் எனக்கு வந்து இது கிடைக்கும், கோடி கோடியாக பணம், இதெல்லாத்துக்கும் பிஹைண்ட் வந்து நீங்கள் உழைக்கணும், அது வேறு விஷயம். பட் கடவுள் இல்லைன்னா வந்து இதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லை. கடவுள் இருந்தால் மட்டுமே சாத்தியம், கடவுள் இல்லை என்றால் அனைத்தும் பூஜ்ஜியம். அதனால் கடவுளை பிடிக்கிறோம் ப்ராப்பராக வந்து எந்த டெம்பிள்னு தெரிஞ்சு நம்ம வந்து பிடிக்கிறோம் அப்படின்னா இட்ஸ் ஃபைன். ஸோ எந்தெந்த கோவில்னு பார்க்கலாம். பிரசித்தி பெற்ற மிக மிக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கோவில் தாங்க, நிறைய கோவில் இருக்கலாம், பட் எனக்கு தெரிந்த வரையில் ஒரு ஐந்துலேருந்து ஆறு கோவில். இதில் போய் இந்த கோவில்களில் நீங்கள் காலடி எடுத்து வச்சு நான் சொல்கிற மாதிரி அந்த ஒரு 3 to 4 hours உட்காந்து டிவோட்டடாக ப்ரே பண்ணாலே உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் எண்ணிய எண்ணங்கள், எனக்கு வேலை வேணும்னு கேட்குறீங்களா கிடைக்கும், எனக்கு வந்து பணம் வேணும் பிஸ்னஸில் பணம் வேணும் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். பட் யூ ஹவ் டு வெயிட் ஃபார் சம் டைம், அந்த பேஷன்ஸ் இருக்கணும். போன உடனே கிடைக்கும், ஒரு சில பேருக்கு வந்து உட்கார்ந்த உடனே கிடைக்கும், அப்படியே அந்த அந்த மணி அடிக்கிற மாதிரி வந்து டக்குன்னு மெசேஜ் வரலாம். இட் டிபெண்ட்ஸ், அவர்களுடைய நேரம் கணியும் பொழுது அங்கே அங்கே செல்லலாம், இல்லை இவங்க செல்கிறதுனால கூட வந்து அந்த நேரம் வந்து அங்கே கணிய வைக்கலாம். ஸோ வாங்க நம்ம என்னென்ன டெம்பிள்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அனந்த பத்மநாப சுவாமி அடையார், அடையாரில் இருக்கக்கூடிய இந்த சுவாமி பெரிய ஒரு செல்வ வளம் மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள். இதே போல் இதுலேயும் இருக்கார், கேரளாவில் அனந்த பத்மநாப சுவாமி திருவனந்தபுரம். ஸோ அங்கேயும் போகிறோன்னா வந்து நமக்கு செல்வ வளம் கொட்டும். பட் இது வந்து ஒன்லி இது வந்து தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடுன்றதுனால நான் இந்த கோவிலில் நான் சொல்கிறேன், கேரளாவில் உள்ளவங்க அங்கே போய்க்கலாம். அடுத்து வந்து பெசன் நகரில் இருக்கக்கூடிய அஷ்டலக்ஷ்மி கோவில். இந்த கோவில் வந்து ஒரு பிரசித்தி பெற்ற கோவில், நான் பலமுறை போயிருக்கேன், என்னுடைய வாழ்க்கை தெளிவடைந்ததற்கான ஒரு விஷயம் வந்து நான் அங்கே பார்த்துருக்கேன். என் ஒய்ஃபோட பலமுறை போயிருக்கேன் அங்கே அஷ்டலக்ஷ்மி கோவிலுக்கு. விஜயநகர் போனால் வந்து அந்த கோவிலுக்கும் அறுவடை முருகர் கோவிலுக்கும் செல்லாமல் வரமாட்டோம், வண்ணாந்துறை வழியாக தான் உள்ளே போகணும். உள்ளே போயிட்டு அந்த கோவிலை பார்த்துட்டு ஒரு அங்கே வந்து ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணுவோம், ஏன்னா பீச்செலாம் பக்கத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியே பீச்சு. ஸோ ஒய்ஃபோட நைட் ஒரு 8 o'clock வரைக்குமே அங்கே இருக்கும். ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உங்களுக்கு அமையும், உங்கள் மனம் வந்து சந்தோஷமாக இருக்கீங்க, உங்கள் மைண்ட் வந்து சந்தோஷமாக இருக்குது, ஒய்ஃபோட ஹாப்பியாக இருந்துட்டீங்க, உங்கள் ஒய்ஃபும் ஹாப்பி அப்படின்னா உங்களுக்கான பணம் வந்து அப்படியே கொட்டு கொட்டும் கொட்டும். ஸோ அதை பார்த்துங்க. அடுத்து வந்து தாரமங்கலத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் சிவன், இந்த சிவன் வந்து அல்டிமேட், டச் பண்ணுறவங்க வந்து பெரிய லெவலில் போயிடலாம். அண்டு வந்து திருநின்றவூர் இருக்கக்கூடிய பக்த வச்சல பெருமாள், காசு அப்படின்னாலே வந்து பெருமாளை சொல்லலாம். ஸோ இந்த பெருமாளும் வந்து அல்டிமேட். அண்டு மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய மாதவ பெருமாள், இந்த பெருமாளும் வந்து ஆதிகால பெருமாள். மாதவ பெருமாள் அப்படின்னாலே வந்துட்டு அங்கே உள்ளவங்க வந்து அடிக்கடி போகக்கூடிய ஒரு கோவில். அண்டு ஃபைனலி எனக்கு பிடிச்ச ஒரு டெம்பிள், நான் அடிக்கடி போகக்கூடிய ஒரு டெம்பிள், இந்த கோவிலுக்கு வந்து நான் கடைசியாக சொல்ல போகிற கோவிலுக்கு வந்துட்டு மாதம் மாதம் வந்து நடந்து போவேன், போயிருக்கேன், இப்போ தான் போகல. பட் நான் ஒரு காலத்தில் சர்டன் பீரியட் ஆஃப் டைமில் வந்து மாதம் மாதம் நடந்தே போயிருக்கேன், மொட்டை அடிக்காமல் இருக்க மாட்டேன். இப்போ தான் வந்து மொட்டைக்கு பதிலாக மொட்டை அடிக்கூடாது தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து தங்கம் கொடுத்துட்ருக்கேன். அந்த கோவில் திருச்சானலில் இருக்கக்கூடிய பத்மாவதி தாயாரும் திருப்பதி திருமாலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாளும் பிரசித்தி பெற்ற ஒரு கோவில். அந்த கோவிலுக்கு போனாலே வந்து நீங்கள் எல்லாத்தையும் மறந்து, உங்களை மெய் மறந்து நீங்கள் அப்படியே உட்கார ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வாங்க, உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து செல்வ வளம் பெற்று சந்தோஷமாய் சகல சௌபாகியத்தோடு நீங்கள் வாழ, நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் வாழ வாழ்த்துக்கள். இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள். மீண்டும் நாம் ஒரு நல்லதொரு வீடியோவில் நாளை சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வாஸ்து.